Hi friends, welcome to Joshima Samayal. Chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் நாம வீட்லயே ஈஸியா செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கால் கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேகனேட் பண்ணுறதால சிக்கனில் மசாலாலாம் ஊறி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ சாதம் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதால ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 80% வெந்தா போதும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் நான் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். சிக்கனை இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள நல்லா வேகும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடறேன். இதே மாதிரி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு முட்டையை உடச்சி இதோட சேர்த்து நல்லா வறட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா வரட்டியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் கோஸ், அரை கப் குடை மிளகாய், முக்கால் கப் கேரட், அரை கப் பீன்ஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள் வந்து ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது. ஒரு 50% வெந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள் நல்லா வெந்துடுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே வரட்டி வச்ச முட்டையும் சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருந்த ரைஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.